Hello students, welcome to Max and Tamil channel. Iniki exercise 1.1 5th sum. Justify your answer of the statement an element of a set can never be a subset of itself. Question enadhu nama just answer nama solanum the statement vandu namakku true or false appdi solittu an element of a set can never be a subset of itself அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதுக்கு சொல்யூஷனை எழுதணும். எப்படி எப்படி வச்சுக்கோங்க, நமக்கு ரீசன் நான் எழுதியிருக்கேன். வி நோ தட் எவ்ரி செட் எக்ஸப்ட் பை, பையை தவிர ஹாஸ் அட்லீஸ்ட் டூ சப்செட்ஸ். ஒன்று பை அண்ட் த செட் இட்செல்ஃப். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு செட்டு வந்து ஏல 1,2 இருக்கு வச்சுக்கோங்க, செட் ஏ. அப்போ இதுக்கு சப்செட் எப்படிமா எழுதுவீங்க? சப்செட் எப்படி எழுதுவீங்க? ஒன்று நல் செட் எழுதுவோம், இன்னொன்று 1 எழுதுவோம், இன்னொன்று 1 2 1 ரெண்டாவது 2 எழுதுவோம், அப்புறம் 1 2 எழுதுவோம். புரிஞ்சிச்சா? ஏ 1 2 1 2க்கு நல் ஒரு நல் செட் 1 2 1 2, இதுதான் இதனுடைய சப்செட். அதான் வி நோ தட் எவ்ரி செட் எக்ஸப்ட் பை. ஒரு செட்டில் வெறும் நல் செட்னா அதுக்குள்ள ஒரு எலிமெண்ட் கிடையாது. ஆனால் அந்த பையை தவிர ஹாஸ் அட்லீஸ்ட் 2 சப்செட்ஸ். ஒரு 2 சப்செட்ஸ் இருந்துச்சுன்னா பை அண்ட் த செட் இட்செல்ஃப். இப்போ இந்த சப்செட் வந்து பை இட்செல்ஃபாக இருக்குதா? 2 ஏல 1 2 இருக்குது. அப்போ இந்த 2 வந்து சப்செட்டாக வருதா வரலையா? புரிய முடியுதா அந்த கொஸ்டின்? An element of a set can never be a subset of itself. கொடுத்துருக்காங்க நமக்கு செட் வந்து ஏ செட்ல 1 2ல சப்செட்டுங்கிறதுல 2 சப்செட்டுங்கிறதுல 2 வருதா வரலையா? வருது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் an element of a set is a subset of itself. புரிஞ்சுச்சா? An element of a set is a an element of a set is a subset of itself. அப்போ சொல்யூஷன் நமக்கு ஸ்டேட்மெண்ட் given statement is false. புரிஞ்சுச்சாமா? என்ன கொடுத்துருக்காங்க? an element of a set, element of a setனா ஒரு செட் 2 can never be a subset of itself னு கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படி இல்லை, 2ங்கிறது அந்த சப்செட்ல வரும். therefore the given statement is false. 6th sum நம்ம பார்க்கலாம். N of P of A, இது கீ பாயிண்ட்ஸில் எக்ஸசைஸ் 1.1 கீ பாயிண்ட்ஸில் நான் எழுதியிருக்கேன். N of P of A கொடுத்துருக்காங்க, N of P of B கொடுத்துருக்காங்க, N of A யூனியன் B கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? N of A இன்டர்செக்ஷன் B. N of P of A 1024. நெக்ஸ்ட் N of P of B, B என்ன கொடுத்துருக்காங்க? 32. இங்கே சம்மலே கூட கொடுத்துட்டான், கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என், தென் என் ஆஃப் பி ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலா? 2 பவர் n. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது? 2 பவர் n. இது 2 பவர்னா 1024. 1024 எழுதலாமா? 2 பவரில் எழுதலாம். 2 பவர் 10. பேஸ் சேமாக இருக்குது, பவர் என்னது? என் ஈக்குவல் டு 10. அப்போ என் ஆஃப் ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி என் ஆஃப் பி ஆஃப் B. அப்போ 2 பவர் n. இதை எப்படி எழுதலாம்? 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32. அப்போ 2 பவர் 5. புரிஞ்சிச்சா? இந்த 32 இந்த 2 பவர் 10னா 2 2 10 டைம்ஸ் போகும். இது 2 5 டைம்ஸ். 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32. 5 டைம்ஸ். அப்போ பேஸ் சேமாக இருக்கு, n ஈக்குவல் டு 5. என் ஆஃப் பி, பிங்கிற செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 5. இப்போ என் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி, என்ன ஃபார்முலா? என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி. என் ஆஃப் ஏ யூனியன் பிக்கு என்ன எழுதும்? என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதும். அது இது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு எப்படி எழுதலாம்? என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி. என் ஆஃப் ஏ என்னது?
10. N of B என்னது 5. N of A union B. N of A union B என்ன கொடுத்துருக்காங்க 15. Minus 5 minus 15. 10 plus 5 15. 15 minus 15 equal to 0. அப்போ நமக்கு கேட்டிருக்கிறது N of A intersection B. இதனுடைய ஆன்சர் என்னமா நமக்கு 0. தெளிவாக புரிஞ்சிச்சா? 6th sum, 5th sum and 6th sum நமக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. எக்ஸசைஸில் ஒவ்வொரு சமம் நம்ம என்ன செய்யலாம் தெளிவாக பார்க்கலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.